ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெலுங்கு ரொமான்டிக் டிராமாவாக வெளியான ஹாய் நானா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஷோர்யூப் டைரக்ஷன்ல நானி, மிர்னல் தக்கூர், ஸ்ருதி ஹாசன் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 35 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். நானி மும்பைல ஒரு ஃபேமஸான போட்டோகிராஃபரா இருக்காரு. இவருடைய பொண்ணா பேபி கியரா நடிச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு லங் கேன்சர் இருக்கு. ஒரு சிங்கிள் பேரண்டா நானி ரொம்ப நல்லாவே அவங்கள பாத்துக்கிறாரு. ஆனா அவங்களுடைய அம்மா யார் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்லாமே இருக்காரு. ஒரு கட்டத்துல தன் அம்மா யார் அப்படிங்கிற இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கோவத்துல அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அப்ப மின்னல் தாக்கூர் பேபி கியராவை ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துறாங்க. நானி வேற வழி இல்லாம அவங்க அம்மா பத்தின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துலாம். படத்துடைய ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டிராமா அண்ட் எமோஷன்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் எடுத்து ரொம்ப நல்லாவே நரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மிருனல் தாக்கூரோட ரோல் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோலா இந்த படத்துக்கு இருக்கு. இவங்களுடைய ரோல ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி மிருனல் தாக்கூருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மின்னல் தாக்கூருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா விராஜ் அப்படிங்கிற கேரக்டர்ல நானே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்ல நடிக்கிறது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கேக் வாக் மாதிரி. சோ அந்த கேரக்டர் டிமாண்ட் பண்ற அந்த ஹார்ட் டச்சிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஹீரோயினோட அம்மா கிட்ட இவர் பேசுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ஒரு சீக்வன்ஸை எடுத்துட்டீங்கன்னா இவர் ஏன் வந்து நேச்சுரல் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இவருக்கும் மிர்னல் தாக்கூருக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேபி கேரா எடுத்துட்டீங்கன்னா ஒரு அடோரபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப கான்பிடென்ட்டா பேசியிருக்காங்க இந்த படத்துல. அதே மாதிரி நானி மிர்னல் தாக்கூர் இருக்கிற அந்த காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஷவரூன் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இமோஷனல் சீக்வன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எலிவேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய எமோஷனல் கண்டென்ட் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல காட்டப்பட்ட அந்த லவ் ஸ்டோரி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தாலுமே அது நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி என்னதான் இருக்கும். புதுசா அந்த ஒரு விஷயமே அதுல இல்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே பாத்தீங்கன்னா ரொம்ப டிராக் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. படத்துக்கு ப்ரீ இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படமே வந்து கிரிப்பிங் ஆகும். சோ ஹாய் நானி அப்படிங்கிற படம் எடுத்துட்டீங்கன்னா த கேரக்டர் க்ரோஸ் ஆன் யூ அப்படின்னு சொல்லுவாங்களே, சோ அந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இவங்க நிறைய டைம் எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஆஃப்ல வர ஸ்ருதி ஹாசனோட சாங் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சாங் ஆகும். பிளேஸ் பண்ண விதம் பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி அந்த சாங்க்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் வரும், அதுவுமே பாத்தீங்கன்னா சரியா ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படம் பார்க்கும்போது டடா அப்படிங்கிற தமிழ் படம் உங்களுக்கு நிறைய சீக்வன்ஸ்ல ஞாபகப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல ஹாய் நானா ஒரு டீசென்டான ஃபேமிலி டிராமாவாக வந்திருக்கு. நீங்க ஃபேமிலியோட ஒரு வீக்கெண்ட்ல போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பெஸ்டான படமா இருக்கும். படத்துல அடல் கண்டென்ட் எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹாய் நானா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.